Hello Pattukuttis, வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பட்டு இன்னியோட நம்ம சேனல் பட்டுக்குட்டி கதைகள்ல 50 கதைகள் படிச்சு முடிக்க போறோம். 50 வீக்ஸா 50 ஸ்டோரிஸ் பட்டு நம்ம இன்னியோட முடிக்க போறது. கதை கேக்குற எல்லா பட்டுக்குட்டிஸ் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து பெரிய பிக் தேங்க்யூ சொல்லிக்க விரும்புறேன். இந்த ஒரு சேனல் வந்து சின்ன அட்டெம்ப்ட். எதுக்கு ஃப்யூச்சரில் யாராவது ஒருத்தர் நீங்கள் ஆத்தர் ஆவீங்க, இல்லஸ்ட்ரேட்டர் ஆவீங்க, பப்ளிஷர் ஆவீங்க, இல்லை ஸ்டோரி டெல்லர் ஆகலாம். சூப்பராக கண்டிப்பாக என்னை விட சூப்பராக கதை சொல்வீங்க. அப்படி ஆனீங்கன்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன முயற்சி வந்து இட்ஸ் அ பிக் சக்ஸஸ். கரெக்டா? சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து தமிழ் பேச மாட்டாங்க பட்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்து பாரு ஜஸ்ட்டு ஸ்டோரிஸ் இங்கிலீஷில் மட்டும் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னதுனால இன்னைக்கு ஸ்டோரிஸ் ஃபார் பட்டூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம். அதில் வந்து ஸ்டோரிஸ் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் சொல்ல போகிறேன் பட்டு. இதே கதைகள் தான், ஆனால் இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பட்டு ஸ்டோரிஸ் இஸ் அ வெரி சிம்பிள் வே. சுலபமான வழியில் வந்து மொழி, அதே மாதிரி கருத்துக்கள், அதாவது நல்ல விஷயங்கள் அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ வாரமும் வந்து நீங்கள் கதைகள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சாதனா ஆண்டி சென்னையில் லைப்ரரிஸ் செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அவங்க வந்து எஃபர்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு நினச்சதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. பட் இது த்ரூவாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பட்டு. இன்னைக்கு கதை நான் படிக்க போகிறேன் இல்லையா, 50வது கதை. அது வந்து நான் இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன், உங்கள் எல்லாரும் பட்டுக்குடி சேனலில் மீட் பண்ணது, நீங்கள் எல்லாரும் வந்து என் ஃபேமிலி மாதிரி ஆனதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறன்றத இந்த புக்கு வந்து சொல்ல போகுது. ஸோ ஐ யூ ரெடி பட்டு ஃபார் த 50th ஸ்டோரி? த இன்விசிபிள் ஸ்ட்ரிங், அதுதான் வந்து புக்குடைய பேர், டைட்டில். இதை எழுதுனது author Patrice Karst. இந்த புக்குக்கு படம் வரைஞ்சது illustrator Jeff Stevenson. The Invisible String அப்படின்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு. அது என்ன பண்ண போது பட்டு? உள்ள போயிட்டு பார்ப்போமா? Lisa and Jeremy, the twins, were asleep one calm and quiet night. ஸோ இவங்க ரெண்டு பேர் ரெட்டையர்கள். ஒரு நாள் வந்து நைட்டு இரவில் ரொம்ப அமைதியாக இருந்து தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. சடன்லி இட் பிகான் டு ரெயின் வெரி ஹார்ட். தண்டர் ரம்பிள்ட் until it got so loud that it woke them up. Mommy! Mommy! They cried out as they ran to her. அம்மா வெளியில் பூனையோட உட்காந்துட்டு இருக்காங்க சோஃபாவில். குட்டீஸ் ரெண்டும் வந்து தண்டர், பயங்கர இடி இருந்ததாம் பட்டு. திடீர்னு அதை கேட்டு பயந்துட்டு வெளியில ஓடி வந்துடுச்சுங்க ரெண்டு பேரும். Don't worry you two. It's just the storm making that noise. Go back to bed. We want to stay close to you, said Jeremy. We're scared. Mom said, you know we're always together, no matter what. But how can we be together when you're out here and we're in bed? said Lisa. So ரெண்டு பேரும் அம்மா போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. அம்மா சொன்னாங்க, பயப்படாதீங்க நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னாங்க. குட்டி சொல்லிச்சு, நாங்கள் பெட்ரூம்ல இருக்கோம், நீங்கள் இங்கே இருக்கீங்க, எப்படி நம்ம வந்து ஒன்னா இருக்கோம் அப்படின்னு கேட்டுச்சு. Mom held something right in front of them and said, This is how. Rubbing their sleepy eyes, the twins came closer to see what Mom was holding. I was about your age when my mommy first told me about the invisible string. பாருங்க, அம்மா வந்து இத பிடிச்சி கையில் ஒரு விரல்களில் இதை பிடிச்சி ஏதோ கொடுக்குறாங்க பட்டு. என்னது அது? invisible string ஆம் பட்டு அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு. அப்போ அம்மா சொல்றாங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா எனக்கு கொடுத்தது, இப்போ நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்பவுமே நம்ம ஒன்னா இருப்போன்றதுக்கு இந்த இன்விசிபிள் ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா, பயனுள்ளதா இருக்குமா. எப்படி? I don't see a string, said Jeremy. You don't need to see the invisible string. People who love each other are always connected by a very special string called love. But if you can't see it, how do you know it's there? Asked Lisa. Even though you can't see it with your eyes, you can feel it with your heart and know that you're always connected to everyone you love. Amma parunga, and the invisible string innu pidichirukanga. Enna sonnanga twins kitta? மா எனக்கு அது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜெரமி சொல்லும்போது, அது உன் கண்ணுக்கு தெரிய தேவையில்ல பட்டு, அது வந்து நீ ஃபீல் பண்ணணும், உணரணும். என்னது? யாராவது உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா யூ ஆர் கனெக்டட், அவங்க கூட நீ வந்து கனெக்டடாக இருக்க. எப்படி? த்ரூ லவ், அன்பு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அது கண்ணுக்கு தெரியல, எப்படி அம்மா தெரியும், எப்படி தெரியும் எனக்கு அது இருக்குன்னு அப்படின்னு லீசா கேட்டது. ஏன் பட்டு, நமக்கு வந்து காத்து தெரியுதா என்ன? இல்லையே, எனக்கு காத்து தெரியல, ஆனா என்னால உணர முடியுது. ஐ கேன் ஃபீல் தி ஏர். அதே மாதிரி தானே பட்டு லவ்வும். அப்ப அம்மா சொன்னாங்க, ஈவன் தோ யூ கான் சீ இட், பார்க்க முடியலனாலும் யூ கேன் ஃபீல் இட், அது உணர முடியும். என்னது? யூ ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டு சம்படி. உனக்கு யாராவது ரொம்ப பிடிச்சது இருந்துன்னா அவங்க கூட எப்பவுமே, அவங்க கண்ணுக்கு தெரியலன்னா கூட நீ வந்து அவங்க அவங்க எப்பவுமே உங்க கூடயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. When you're at school and you miss me, your love travels all the way along the string until I feel it tug on my heart. And when you tug it right back, we feel it in our hearts, said Jeremy. அம்மா வந்து ஆஃபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. லீசாவும் ஜெரமியும் ஸ்கூல்ல இருக்காங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது என்னை பற்றி நினச்சிங்கன்னா அந்த இன்விசிபிள் ஸ்ட்ரிங் வந்து என்னோட ஹார்ட்டை வந்து டக் பண்ணும். அப்படியாவது என் ஹார்ட்டில், என் மனசில் வந்து உங்களுடைய அன்பை என்னால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு ரெண்டு சொல்லிச்சு. எங்களுக்கும் அப்படி தான். அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய அன்பை அமிச்சிங்கன்னா எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டு தானே? Does Jasper the cat have an invisible string? Lisa asked. She sure does, said Mum. And best friends like me and Lucy? asked Lisa. Best friends too. How far can the string reach? Anywhere and everywhere, Mum said. இப்போ ரெண்டுத்துக்கும் கேள்விகள் வர ஆரம்பிச்சது இந்த இன்விசிபிள் ஸ்ட்ரிங் பற்றி. அது கேட்டது ஜாஸ்பர், என்னோட கேட்டுக்கும் இன்விசிபிள் ஸ்ட்ரிங் இருக்கான். ஆமா இல்ல பட்டு, உங்களுக்கு வந்து உங்களுடைய கேட் ரொம்ப பிடிக்கும்னா அது கூட இன்விசிபிள் ஸ்ட்ரிங் இருக்கலாம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். அப்புறம் அம்மா சொன்னாங்க, அம்மா கிட்ட கேட்டாங்க, எவ்வளோ தூரம் அது வருமா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, எங்கேயும் எல்லா இடத்திலும் அது வரும், எனிவேர் அண்ட் எவ்ரிவேர் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் பட்டு. Would it reach me even if I were a submarine captain deep in the ocean? asked Jeremy. Yes, said Mum. Even there. Or a mountain climber? Even there. பட்டு இங்க பாருங்க, ஜெரமிக்கு திடீர்னு வந்து ஒரு டவுட் வந்தது. நான் சப்மரீன், அதாவது நீர்மூழ்கி கப்பல்ல நான் கேப்டனா இருந்தா கூட அங்க வரைக்கும் வருமா ஸ்ட்ரிங் அப்படின்னா? ஆமா. மவுண்டன் கிளைமர், மலை ஏறுபவர் அப்படியா இருந்தா கூட வருமா? ஆமா, அப்ப கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. A ballerina in France. Even there. A jungle explorer. Even there. இங்க பாருங்க, லீசா வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு போயிட்டு அங்க வந்து நடன கலைஞர் பாலரீனா அப்படியா இருந்தா அப்போ வருமா எனக்கு கயிறு? அங்கேயும் வரும். ஜங்கிள் எக்ஸ்ப்ளோரர், காட்டுல வந்து நீங்க ஆய்வாளரா இருந்தா அப்போ வருமா? appavum varum. Where to find very big snakes? Adha paathitu poitirukkaru ivaru. Yerkane onnu irukku parunga perusu. How about an astronaut in space? Shh. Even there. Appo enna kettaru? Vinveli veerara irundha angiyum varum appdin sonnanga amma. Then Jeremy quietly asked, "Can my string reach all the way to Uncle Brian in heaven?" "Yes, even there." நமக்கு பிடிச்சவங்க ரொம்ப பேர் வந்து heaven சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அங்க வந்து நம்மளால அந்த கயிறை உணர முடியுமா? இன்விசிபிள் ஸ்ட்ரிங் அவங்களுக்கு தெரியுமா நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அம்மா சொன்னாங்க அங்கேயும் தான் அப்படி. யார் எனக்கு வந்து எங்கள் அப்பா அண்ணாலாம் இப்போது நினச்சிக்கும் போது இந்த இன்விசிபிள் ஸ்ட்ரிங் வந்து அவங்கக்கிட்ட போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. Does the string go away when you're mad at us? Never, said Mum. Love is stronger than anger, and as long as love is in your heart, the string will always be there. So இப்போ குட்டி கேட்குது, அம்மா அந்த கயிறு வந்து போயிடுமா நீங்கள் வந்து எங்கள் மேலே கோவப்பட்டா அப்படின்னா? அம்மா சொன்னாங்க கோவப்படுறது வந்து எப்போவுமே இருந்தாலும் அந்த அன்பு மாறாது, அது வந்து மனசை விட்டு போகவே போகாது, அந்த கயிறு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அம்மா கோவம்லாம் என்ன பட்டு கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கப்புறம் போயிடும் இல்லையா? எப்படி பட்டும் அதனால அந்த ஸ்ட்ரிங்கு போகும், எப்படி அன்பு போகும்? Even when you get older and can't agree about things like what movie to see or what game to play in the back seat, நீங்க வளர வளர உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து நீங்க ஒத்து போலனாலும் சரி, அக்ரி பண்ணலனாலும் சரி, என்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சண்டை போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் வந்து அந்த அன்பு எப்பவுமே இருக்கும், அந்த இன்விசிபிள் ஸ்ட்ரிங் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. கரெக்ட் கரெக்ட். நானும் எங்கள் அண்ணாவும் சண்டை போடுவோம்மா, கொஞ்சம் போட்டிருக்கோம், இருந்தாலும் எங்கள் அண்ணா வந்து சொர்க்கத்துலேருந்து ஸ்டில் நானும் அவரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்விசிபிள் ஸ்ட்ரிங் வச்சு நாங்கள் எப்போவுமே க்ளோஸ் தான், ஏன்னா ஐ லவ் மை பிரதர் அண்ட் ஹி லவ்ஸ் மீ. வாட் டைம் டு கோ டு பெட்? ஓ தட்ஸ் ரைட். You two should be in bed. And with that, they all laughed as Mum chased the twins back to their beds. Mani panandayiduchi. Innu mushtu kada kettendirukku. Adnala amma sonanga, kalamanga rendu perum, poi padunga appdin solli. Appo kuda and invisible string irukum appdin solli amma solranga. Appo kuda and anbu irukum appingranga. Within a few minutes, they were asleep. Even though the storm was still making the same loud noises outside. As they slept, they started dreaming of all the invisible strings they have, and all the strings their friends have, and their friends have, and their friends have, until everyone in this world are connected by invisible strings. And from deep inside, they now could clearly see. இப்போ ரெண்டு பேரும் போய் படுத்துட்டாங்க. இப்போ வெளியில வந்து இன்னமும் வந்து புயல் அடிச்சுட்டு பயங்கர சத்தம் கேட்குது, ஆனால் அவங்களுக்கு பயம் இல்லை. அவங்க அந்த இன்விசிபிள் ஸ்ட்ரிங் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் யாருக்கு இருக்கு, நண்பர்களுக்கு இருக்கு, எல்லாரும் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு இன்விசிபிள் ஸ்ட்ரிங் இருக்கு, அது த்ரூவா நம்ம எல்லாரும் கனெக்டடாக இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க நினச்சிட்டே தூங்குறாங்க பட்டு. அப்போ அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? நோ ஒன் இஸ் எவர் அலோன். இந்த உலகத்துல யாருமே தனியா இல்லை. அண்ட் தட் இஸ் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, த இன்விசிபிள் ஸ்ட்ரிங். பட்டு நம்ம சேனல் த்ரூவாகவும் வந்து நம்ம எல்லாரும் கனெக்டடா இருக்கோம் இல்லையா? நான் உங்களை பார்த்ததில்லை நிறைய பேரை, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நானும் நீங்களும் எவ்ரி சாட்டர்டே இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறோம் இல்லையா? ஹியர் இஸ் மை இன்விசிபிள் ஸ்ட்ரிங். இந்தாங்க உங்களோடது, எனக்கு இருக்கு. So we are all connected to each other by love and by the invisible string. நல்லது நினைச்சோன்னா என்னோட நல்ல thoughts வந்து உங்களுக்கு போகும். அதே மாதிரி நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா அது எனக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி. So we are all connected and no one in this world is alone. யாருமே தனி கிடையாது பட்டு. நம்ம எல்லாரும் வந்து யாராவது இருப்பாங்க நமக்கு. ஒருத்தராவது இருப்பாங்க. So that is the story and I just wanted to say that we are all connected. நம்ம எல்லாருமே வந்து connected-ஆ இருக்கோம் through this invisible string. Did you like the story? கதை பிடிச்சிருந்ததா? கதை கேளுங்க, கதை சொல்லுங்க. Next week வந்து ஒரு சூப்பர் கதையோட நம்ம மீட் பண்ணலாம். Bye Pattu. Thank you so much. Love you to the moon and back. Bye.